வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 மே 22 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. நேற்று நாம் எதிர்பார்த்தது போலவே மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடலோரப் பகுதிகளில் மழை பொழிந்திருக்கும். அதே போல் நேற்று இரவில் டெல்டாவின் தெற்கு பகுதி வேதாரண்யம் பகுதியில் ஒரு நனைக்கு மழை லேசான மழை கொடுத்துருக்கோம், தகவல் இல்லை. மேலும் சேலம், நாமக்கல் மாவட்டங்கள்லையும் அதே போல் நனைக்கு மழைகள், பெரம்பலூர் பச்சை மலைப்பகுதி இந்த பகுதிகளையும் மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம். நேற்று ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி சுற்றுவட்டாரம் அதே போல் பாலக்காட்டு கணவாய் பகுதி தாராபுரம் வரைக்கும் மிதமான மழை கொடுத்தது. இதில் ஈரோடு தெற்கு, பரமத்தி வேலூர் பகுதியெல்லாம், பரமத்தி வேலூருக்கு வடக்கு பகுதி, எடப்பாடி பகுதியெல்லாம் கனமழையே கொடுத்தது. சேலம், ஏற்காடெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே. வானிலையை கூர்ந்து தெளிவாக கேட்டு பயன்பெற பிறருக்கு சொல்லும் பொழுது உள்ளதை உள்ளபடி சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று உங்களிடம் உரையாடிய பொழுது உங்களிடமிருந்த வார்த்தைகள் எல்லாம் திரித்து வரப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன வார்த்தையே அப்படியே மாறி, சார் கனமழை பெய்ய போகுதுன்னு சொன்னீங்களே சார், என்றைக்கு சார் ஸ்டார்ட்டு, ஒருத்தர் கால் பண்ணும் பொழுதே ஆரம்பிக்கிறார். சார் பரவலான மழைன்னு சொன்னீங்களே சார், என்றைக்கு ஸ்டார்ட்டு, இப்படியே ஆரம்பிக்கும் பொழுது, அப்போ நீங்கள் வானிலை அறிக்கையே தெளிவாக கேட்பதில்லை, புரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அப்போ எப்படி தவறுதலான முடிவுகளுக்கு தான் நீங்கள் எல்லாமே செல்வீர்கள். இது நீங்கள் மட்டும் தவறுதலான முடிவு எடுத்தால் கூட பரவாயில்லை, அடுத்தவர்களுக்கு சொல்லும் பொழுது இப்படியே தவறான தகவலை சொன்னால் புரிதல் இல்லாமல் சொல்லும் பொழுது உள்ளதை உள்ளபடி அழகாக தெளிவாக சொல்ல வேண்டும், இல்லை என்றால் அவர்களையே வானிலை அறிக்கை கேட்க சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய உழைப்பு அனைவருக்கும் பயன்பெற வேண்டும் என்பதை என்னுடைய ஆவல். வானிலை அறிக்கைக்குள் செல்வோம். தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, இந்த சட்டீஸ்கர் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி, அதாவது நம்மளுக்கு மேட்டூர் கூட 50,000 கனாடி வரைக்கும் தண்ணீர் பொழிவை கொடுத்துவிட்டு விலகி சென்று கர்நாடகா சென்று தெலுங்கானா நோக்கி சென்ற அந்த காற்று சுழற்சி மேலும் விலகி தற்பொழுது வங்கக் கடலோரம் ஒடிசா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. மேலும் விலகி போயிட்டு ஏற்கனவே மியான்மர் கரையோரம் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி மியான்மர் தரை மீது நீடித்து கொண்டிருக்கிறது. ஆக தென்மேற்கு பருவமழை தொடக்கத்திற்கு ஆயத்தமாகிவிட்டது. ஒடிசா கடலோரம் தாழ்வு நிலை வந்தாலும் அதேபோல் மியான்மர் மற்றும் வங்கதேச கரையோரம் தாழ்வு நிலை வந்தாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும், தொடங்கும், முதல்ல தொடங்கும். அதாவது முழுமையாக கேரளாவிலே எட்டி பிடிக்கும். இப்பொழுது இந்திய பெருங்கடல் பகுதியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வரைக்கும் முன்னேறிவிட்டது. வரக்கூடிய நாட்களில் நாளை மறுதினம் 23ஆம் தேதிக்கு மேலே 26ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக கேரளாவில் தொடங்கிவிடும். இது 6 மாதத்திற்கு முன்பு நாம் அறிவித்த வானிலை அறிக்கையின் முன்னறிவிப்பின் நகர்வு. இன்றைய பொறுத்த வரைக்கும் காற்று, மேற்கு காற்று நேற்றெல்லாம் ஈரோடு மாவட்டம் வழியாக பயணித்தது. இன்றைக்கு நேரடியாக தாராபுரம் வழியாக பாலக்காட்டு கணவாயில், அதாவது அப்பாஜி கவுண்டர்மதி தாராபுரம் வழியாக அப்பாஜி கவுண்டர்மதி நுழைந்து கிணத்துக்கடவு, நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, காமநாயக்கம்பாளையம் மற்றும் செஞ்சேரிமலை, அரசூர் வழியாக நேரடியாக கிழக்கு நோக்கி பயணித்து பெதப்பம்பட்டி, பெரியப்பட்டி வழியாக தாராபுரம், குண்டடம், குண்டடத்திற்கு கிழக்கு பகுதியாம், அப்படியே பள்ளப்பட்டி, திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி மணப்பாறை, திருச்சி மாநகர் இடைப்பட்ட பகுதி மணப்பாறை, திருச்சி இடைப்பட்ட பகுதி வழியாக, திருச்சி மாநகரம் வழியாக, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மற்றும் தெற்கு பகுதி வழியாக, டெல்டா மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலில் இறங்கி இருக்கிறது. ஆக காற்று நேரடியாக கிழக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. ஆக பாலக்காட்டு கணவாயில் நேற்று வந்த வெப்பசலன இடிமழை, அதாவது சாரல் மழை போன்று இல்லாமல் கூடுதல் மழைப்பொழிவை கொடுத்த வெப்பசலன இடிமழை, வெப்பசலனத்துடன் கூடிய மேற்கு காற்று இணைந்த மழை இன்றைக்கு பரப்பில், அதாவது கணவாய் பகுதிகளில் குறைந்து காற்று நுழையாத பகுதியில், வரைபடம் இணைத்திருக்கிறேன் பாருங்கள்,
காற்று நுழையாத பகுதின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் மறைக்கும் பகுதி, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அதுதான். அதாவது பர்கூர், கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம், அதே போல் சத்தியமங்கலம், பன்னாரி, தாளவாடி இந்த பகுதி, தாளவாடி பகுதியில் உருவாகி எண்ணமங்கலம் மற்றும் வடக்கு பகுதி அந்தியூர், அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பர்கூர் பகுதியில் உருவாகி மேட்டூர், கொளத்தூர், ஓமலூர், சேலம், ஏற்காடு அப்படியே நேரடியாக கிழக்கு நோக்கி ஆத்தூர் வரைக்கும், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா பச்சை வண்ணத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் பச்சை வண்ணத்தில் நல்ல டார்க்காக இருக்கிற பார்த்திங்கன்னா சேலம் மேட்டூர் இடைப்பட்ட பகுதி கண்டிப்பாக மழை உண்டு இன்று மாலை. அடுத்தது இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதி, மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, அதாவது கொட்டாம்பட்டி, சோழவந்தான், பாலமேடு, அலங்காநல்லூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதற்கு மேற்கிழக்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, துவரங்குறிச்சி பகுதி மற்றும் சிவகங்கை மாவட்டம் புவந்தி தொடங்கி சிவகங்கை மதுரை மாவட்ட எல்லை பகுதி தொடங்கி அப்படியே சிவகங்கை, காரைக்குடி, அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி, சிவகங்கை மாவட்ட புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி இங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் ஓரிடங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்லியிருக்க இடமெல்லாமே கொட்டி கொண்டே இருக்காதுங்க. நாள் முழுவதும் பெய்வது, பெய்ய போவது மாலை இரவிலே வெப்ப சலன இடி மழை. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 23.5 மணி நேரம் தெளிவான வானம், அரை மணி நேரம் மட்டுமே இந்த வானிலை, அது நான் சொன்ன இடத்துல மட்டும். வரும், பெய்யும், விலகும், பகலில் வெயில் வாட்டும், மேற்கிலிருந்து காற்று பகுதியில் காற்று வீசும், அந்த இடத்துல காற்று குறைந்தால் அந்த இடத்துல சாரல் மழை, தூறல் மழை, அந்த காற்று நுழையாத பகுதிகளில் சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, நாமக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி, மேலும் பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளில், அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு இரு இடம், எல்லா இடமும் கிடையாது, தவறுதலாக புரிதல் போகிறது, ஒரு இரு இடம் அது எங்கே வேணாலும் அமையலாம், ஒதுக்கி விட்டு கூட போகலாம் அந்த மாவட்டத்தை. அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் புதுச்சேரியில் பெய்தது, நேற்றைக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பரங்கிப்பேட்டைக்கு தெற்கே எதிர்பார்த்தோம், நேற்று பெய்து விட்டது நேற்று இரவு. அதே போல் நாம் மதியம் 1:30 அறிக்கையை இனிமேல் துல்லியமாக சரியாக 2:30 அறிவிக்கிறேன், அதில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆக கிழக்கில் கிழக்கு நோக்கி மேற்கு காற்று நுழைய இருக்கிறது. கொஞ்சம் வேகமாக வரக்கூடிய 2 நாட்களுக்கு கண்டிப்பாக 23-22 நாளை வரைக்கும் இந்த இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மேற்கு காற்றோட வலு இருக்கிற காரணத்தினால காற்று நுழையும் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் கேரளாவில் பெய்யக்கூடிய சாரல் மழை துளி துளியாக வரலாம் அந்த காற்றில், குளிர்ந்த சீதோஷம் நிலவலாம் மாலை நேரங்களில், ஆனால் காலையில் வெயில் அதிகமாக இருக்கும். எங்கெங்கே மழைப்பொழிவு மீண்டும் அறிவிக்கிறேன் பாருங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலியில், மேற்கு தொடர்ச்சி மலையில் தூறல் சாரல், தேனி மாவட்டத்தில் தூறல் சாரல், விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனத்துடன் இடி மழை, ஒரு இரு இடங்களில், நல்லா கவனிங்க, ஒரு இரு இடங்களில் கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் மட்டும், கொடைக்கானல் மலைப்பகுதியில் தூறல் சாரல், அதே போல் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் தூறல் சாரல், அந்த வடக்கு பகுதி, ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி லேசான மிதமான மழை, இடிமழை மாலையில், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில், அதுலேயும் சேலத்தை ஒட்டியுள்ள, ஓமலூரை ஒட்டியுள்ள, மேட்டூரை ஒட்டியுள்ள பகுதி, குளத்தூர் பகுதிக்கு மிதமானது முதல் சற்று கனமழை. கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு மேற்கு காற்று தான் வலுவாக இருக்கும், ஒரு இரு இடங்களில் நனைக்கு மழைக்கு வாய்ப்பு, லேசான இடிமழைக்கு வாய்ப்பு. ஆனால் கிருஷ்ணகிரி தருமபுரியில் காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், காற்றும் ரொம்ப கூடுதலாக இருக்காது. நம்பர் 1 இடம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாயில் கூடுதல் காற்று, ஆரியங்காவு கணவாயில் கூடுதல் காற்று. காற்றுனா புயல் காற்றுல, இது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடிய காற்று போல் சற்று வலுவாக 55-50 கிலோமீட்டர் வேகத்தில் இன்றைக்கு மதியம் இருக்கும். டெல்டா மாவட்டங்களையும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளையும் ஒரு இரு இடங்களில் வெப்பசலன இடி மழைக்கு வாய்ப்பு இருக்குது, பரவலாக இல்லை. சுருக்கமாக சொல்லப்போனால் வரக்கூடிய நாட்களில் பரவலான மழைக்கு வாய்ப்பில்லை. சேலம், நாமக்கல் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, நத்தம் பகுதி, புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி, விருதுநகர் மாவட்டத்தில் ஓரிடங்கள், இங்கே மட்டுமே
மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வட கடலோர பகுதிகளில் சற்று உள்ளே லேசான மழைக்கு வாய்ப்பு, பரவலான மழை வாய்ப்பு இல்லை. ஆக நீங்கள் வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்யும் பொழுது, தெளிந்தறிந்து திட்டமிட்ட பணி செய்ய வேண்டும். அறுவடையை அறுவடைக்கு நீங்கள் தயாராகலாம். மாலையில் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த மழை இருக்குது, அதுக்கு உங்களுக்கு வரலாம். மூடி பாதுகாக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை 23ஆம் தேதிக்கு மேலே 26ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக கேரளாவில் தொடங்கும். அப்பொழுது சாரல் மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட கணவாய் பகுதிகளிலையும் மலைப்பகுதிகளிலையும் வந்து எட்டும். கனமழை மாத இறுதி நாட்கள்லையும் ஜூனிலிருந்து ஜூன் மாதம் ஒட்டுமொத்த பகுதியும் நல்ல மழை காத்திருக்கிறது. ஜூன் 30 வரைக்கும், ஜூலை 15 வரைக்கும் இதில் எதுவுமே மாற்றம் இல்லை. தமிழகத்தில் வெப்பசலன இடிமழை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் தொடரும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல். அந்த நேரத்தில் தமிழகத்தில் மழை மறைவு பிரதேசமாக இருக்கக்கூடிய தமிழகம் மட்டும் வெப்பசலத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை, அதாவது தென்மேற்கு பருவக்காரருடன் இணைந்த வெப்பச்சலன மழை செப்டம்பர் வரை சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும், இருந்து கொண்டிருக்கும். வெயிலும் இருக்கும், மாலை இரவு மழை இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தாழ்வு நிலை ஏதுமில்லை. மாலை இரவு 15 நிமிடம் அரை மணி நேரம் மழை மட்டுமே, அதுவும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே உங்களுக்கு பெய்யலாம், ஒதுக்கலாம், அப்படித்தான் இருக்கும். ஆகவே மழை என்று எந்த பணியையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம். மாலையில் மழை வருவ வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக நீங்கள் மூடி பாதுகாக்க மட்டும் அறுவடை தானியங்களை பத்திரப்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை, காற்று பகுதியில் காற்று மட்டுமே வலுத்திருக்கும். நன்றி, இணைந்திருங்கள். மதியம் 2 மணிக்கு சந்திப்போம்.